진짜 꿀시야. 빨리 울는 듯이라 두기 웃더라는 쟤니 꿀시대라. 누나라. அப்பா கீழே தான் திங்க விட மாட்டாங்க. ஏச்சுன்னா திம்போ. ஏய் பேன் சாப்பிட ஒரு 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 பிசு ஒரு பிசு ஒரு பிசு அம்மா சூப்பரா இருக்கு. ஏண்டா ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி பண்றீங்க? ஏடா நீதான் எங்களுக்கு இழுச்சவாயி. அணுக்கழிவு பரவலாக உலக மக்களிடையே விவாதத்துக்குள்ளான பெயர். அணுக்கழிவுனா என்ன? தமிழகத்துல அணு உலை நிறுவப்பட்டதுக்கான காரணம் என்ன? கூடங்குளம் அணுமின் நிலையத்துல என்ன நிகழ்கிறது? ஒரு அணுவை இரண்டாக பிளக்கும் போது உருவாகிற துணை பொருட்கள் தான் அணுக்கழிவு. கிரிப்டான், பேரியம் இது ரெண்டும் தான் அணுக்கழிவு. உலக அளவுல 450 அணுமின் நிலையங்கள் இருக்கு. இந்தியாவில் மட்டும் 7 அணுமின் நிலையங்கள் இருக்கு. மேலும் 5 அணுமின் நிலையங்கள் கட்டப்போவதுக்கான திட்டமும் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 அணுமின் நிலையங்கள் இருக்கு. சென்னையில கல்பாக்கம், திருநெல்வேலியில கூடங்குளம். உலகத்துல இருக்க அணுமின் நிலையங்கள்ல யுரேனியம் தான் எரிபொருளா பயன்படுத்தப்படுது. யுரேனியம் 235 நியூட்ரானை கொண்டு பிளக்கும் போது உருவாகிற துணை பொருட்கள் தான் அணுக்கழிவு. இதனால உருவாகிற வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி நீரானது கொதிக்க வைக்கப்படுது. இந்த நீராவியின் மூலமாக பெரிய ராட்சத ரெக்கைகள் சுற்ற வைக்கப்படுது. இந்த முறையின் மூலமாக தான் அணுமின் நிலையங்கள்ல மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. கூடங்குளம் அணுமின் நிலையம். கூடங்குளம் அணுமின் நிலையம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அணுமின் நிலையம். இது வருடத்துக்கு 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது. இது 2002 மார்ச் 31 அன்னைக்கு அதோட கட்டமைப்பு பணிகளை தொடங்குனது. ஆனா அங்க இருக்க மீனவ மக்கள் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு போராட்டம் நடத்தியதுனால 2013 தான் செயல்பாட்டுக்கே வந்தது. 2013 இருந்து 2017 யூனிட் 1 மட்டும் 40 முறை பழுதடைஞ்சிருக்கு. அதே நேரத்துல யூனிட் 2 மார்ச் மாதம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இது ஆகஸ்ட் மாதமே பழுதடைஞ்சிருச்சு. இதை நாங்க அக்டோபர் மாதமே சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு காலதாமதம் ஏற்பட்டுச்சு. ஆரம்ப காலங்கள்ல உச்ச நீதிமன்றம் 15 விதிமுறைகளை பின்பற்றினாதான் இங்க அணு உலையை நிறுவ முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமான விதிமுறை அவே ஃப்ரம் ரியாக்டர். அவே ஃப்ரம் ரியாக்டர் அப்படின்னா அணு கழிவுகளை சேமித்து வைக்கிறதுக்கு வளாகத்துக்கு வெளியில ஒரு தொட்டியை உருவாக்குவாங்க. இதுதான் அவே ஃப்ரம் ரியாக்டர். இதை 2018 முடிச்சிருக்கணும். ஆனா சரியான தொழில்நுட்பம் இல்ல அப்படின்னு சொல்லி 2022 வரைக்கும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆர்டர் வாங்கியிருக்காங்க. சாதாரண கூடங்குளத்துல இருக்க அணுக்கழிவுகளை சேமித்து வைப்பதற்கான தொட்டியே தற்போது கட்டப்படாத நிலையில ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்க அணுக்கழிவுகளை சேமித்து வைக்கிறதுக்கு தமிழகத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? வளர்ச்சி அடைந்த நாடான அமெரிக்கா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளே அணுக்கழிவுக்கான நிரந்தர தீர்வு இன்னும் கிடைக்கப்படல. இப்படி இருக்கும்போது வளர்ந்து வர்ற நாடான இந்தியாவில இந்த முறை எப்படி சாத்தியமாகும்? அணுக்கழிவுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா இத டீப் ஜியாலஜிக்கல் ரீபோஸ்ட்ரி அப்படிங்கிற முறையில பத்திரமா பாதுகாக்கலாம். டீப் ஜியாலஜிக்கல் ரீபோஸ்ட்ரி அப்படின்னா அணுக்கழிவுகளை 1500 அடி ஆழத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல எந்தவித இயற்கை சீற்றங்கள்னாலும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி பாதுகாக்கிறது தான். இந்த முறை தமிழகத்துல எப்படி சாத்தியமாகும்? 9 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவினுடைய கடைக்கோடி மாநிலம் தான் தமிழகம். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அணு கழிவுகளை இங்க திணிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வலிமையற்ற அரசாங்கம். அணு கழிவுகள்னால ஏற்பட்ட பாதிப்புக்கு முக்கியமான 3 சான்றுகள் என்ன அப்படின்னா 1957 ரஷ்யா, 1963 செர்னோபில், 2011 ஃபுகுஷிமா. இதே மாதிரி 2040 ஒரு அணு உலை பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு கருத்து கணிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அது தமிழகத்துக்காகவும் இருக்கலாம். ஒருவேளை தமிழகத்துக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தமிழகம் மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற இடமா மாறிடும். தமிழன் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். இதுதான் அரசாங்கம் எதிர்பார்க்கிறதா? It's caught in the crossfire.